சிம்பிளி சரத் டீம் சேர்ந்த ஆகாஷ் ஒரு குறிப்பிட்ட பேய் பங்களாக்கு போயிட்டு வந்ததுல இருந்து அவர் வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத அவரும் அவரோட ஒய்ஃபும் நோட்டீஸ் பண்றாங்க. பெரும்பாலான அமானுஷ்யமான விஷயங்கள் வீட்டோட கிச்சன்லயும் மொட்டை மாடியிலையும் தான் நடக்குதுங்கிறதுனால வீட்டோட மொட்டை மாடியில ஒரு டென்ட்டை போட்டு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா அதுக்குள்ளேயே ஸ்டே பண்ணி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க ஆகாஷ் முடிவு பண்றாரு. ஹே கைஸ், இங்கே இருந்துச்சு கைஸ் கம்பல், எப்படி அங்கே போயிருக்கு? ஓகே, ஒரு வாட் இந்த சவுண்டு தானே அது. அடுத்ததா அவரு டென்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு டென்ட்டுக்குள்ள தூங்க ஆரம்பிக்க மொட்டை மாடியில செட் பண்ணிருந்த நைட் விஷன் கேமராவில் இந்த அமானுஷ்யமான சம்பவம் கேப்சர் ஆயிருந்தது. ஸ்பூக்கி கௌதம் யூடியூப் சேனல் இருந்து கௌதமும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் ரீசெண்டா அடர்ந்த மரங்களுக்கு இடையில இருக்கிற ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. மிட்நைட் போல அந்த பிளேஸ் ரீச் பண்றவங்க பில்டிங்குள்ள என்டர் ஆனதுக்கு முன்னாடியே பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. அவங்க பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த உருவம் நகர்ந்து மறைஞ்சு போக ரொம்பவே பயந்து போறவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தைரியத்தை வளைச்சுக்கிட்டு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறாங்க. அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க ஒரு இடத்துல நீளமான முடியோட இருக்கிற ஒரு கருப்பு அமானுஷ உருவத்தை பாக்குறாங்க. அந்த உருவத்தோட தோற்றத்தையும் நீளமான முடியையும் பார்க்கும் போதே அது ஒரு பெண்ணோட ஆன்மாங்கிறத அவங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. அந்த பில்டிங் ஃபுல்லா தெரியறதும் மறையறதுமா இருக்கிற அந்த பெண்ணோட ஆன்மாவை ட்ரிகர் பண்ணா அது கோபத்துல வெளியே வரும் நினைக்கிற கௌதம் கடுமையான சொற்களால அந்த ஆன்மாவை திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவரு திட்ட ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அந்த பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல திரும்பவும் அந்த கருப்பு அமானுஷ்ய உருவம் அவங்களோட கண்ணில் படுது. பைத்தியம்தானா?
சைக்கோ பே, சைக்கோ ஆளுங்களை பார்த்துருக்கேன், சைக்கோ பே இப்போதான் பார்த்துருக்கிறேன் நான். பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தெரிஞ்ச அந்த கருப்பு அமானுஷ உருவம் ரொம்பவே வியர்டாவும் அதே சமயம் ஆக்ரோஷமாவும் நடந்துக்கவே ரொம்பவே பயந்து போறவங்க உடனே அந்த பில்டிங்கை விட்டு கிளம்பி வந்திருந்தாங்க. இந்த வீடியோல அவங்க கேப்சர் பண்ணிருக்கிற அமானுஷமான உருவத்தை பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. கலை வ்ளாக்ஸ் யூடியூப் சேனல் இருந்து கலையும் அவரோட டீமும் ரீசெண்டா அடிக்கடி பிளாக் மேஜிக் மாதிரியான விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அபேண்டன் பில்டிங்க்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. ஹலோ, அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆகுறவங்க ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிக்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ள ஏதோ நெருப்பு எரியறதையும் அதுக்கு பக்கத்துல பார்க்கவே ரொம்ப வித்தியாசமா ஒரு ஆள் நிக்கிறதையும் பாக்குறாங்க. ஒரு மாதிரி இல்ல, ஏதோ பண்ணிருக்கடா. ஒடுங்குது அக்கா. அந்த நெருப்புக்கு பக்கத்துல போனப்போ வித்தியாசமான முகத்தோடையும் தலையில பூவோடையும் இருக்கிற ஒரு ஸ்ட்ரேஞ்சான லேடி வித்தியாசமான ரிச்சுவல பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதே சமயம் அந்த லேடிக்கு பக்கத்துல ஒரு கருப்பு அமானுஷ உருவம் உட்கார்ந்து இருக்கிறதையும் அது அந்த லேடியோட ரிச்சுவலுக்கும் அவங்க சொல்ற மந்திரத்துக்கும் கட்டுப்பட்டு இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சிம்பிளி சரத் யூடியூப் சேனல் இருந்து கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனதா சொல்லப்படக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல போயிருக்காங்க. மிட்நைட் போல அந்த பிளேஸ கார்ல ரீச் பண்ற அவங்க அந்த பொண்ணை சூசைட் பண்ணி இறந்ததா சொல்லப்படக்கூடிய மரத்தை நோக்கி அவங்க நடக்க ஆரம்பிக்க தூரத்துல ஒரு சில அமானுஷ்யமான உருவங்கள் தெரியறத நோட்டீஸ் பண்றாங்க. அங்க பாரு, கவராது நடுவுல பாரு, மூவ் ஆகுது நினைக்கிறேன்டா, ஊர்ற மாதிரிதான் இருக்கு. அப்படியே புரிய கேமரா புரிய போன்ல ஜூம் பண்ணி பாக்குறேன். சரி இல்ல பாரு, போயிடுறா. ஏய் மச்சான், இது வெளியே போகுதுடா. இரு இரு இரு, ஜூம் போடுறேன். ஏய் ஜம்ப் பண்ணி போகுதுடா. யார் அது? அதுதான் நீ கேட்டேன். சாக் இல்லடா, நீங்க தான் இங்க இருந்து போயிட்டீங்களா? தூக்க மாட்டே அந்த மரத்துக்கிட்ட. அந்த மரமா இது? டேய், இப்ப அந்த ஊரும் பின்னாடி இருக்குடா, அங்க மரத்துக்கிட்ட தான் நம்ம பார்த்தோம். காணோம் இல்ல? பின்னாடி தெரிஞ்சது எனக்கு. எனக்கு மரத்துக்கிட்ட பார்த்த மாதிரி இருந்தது. அந்த மரத்துக்கு பக்கத்துல வெள்ளை கலர்ல ஒரு உருவம் தெரிய அது மனுஷனா இல்ல ஏதாச்சும் அமானுஷ்யமான விஷயமானு புரியாம ஒரு வித பயத்தோடையே அந்த மரத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பக்கத்துல போக போக அந்த அமானுஷ்யமான உருவம் தெரிகிறதும் மறையறதுமா இருக்க கண்டிப்பா அது ஒரு பொண்ணோட ஆன்மாதாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. போது
அந்த மரத்துக்கு பக்கத்துல அவங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரை நிப்பாட்டி ஒரு விதமான ரிச்சுவலை பண்ண அவங்க ஸ்டார்ட் பண்ண தூரத்துல வெள்ளை கலர்ல இருக்கிற இன்னொரு அமானுஷ்யமான உருவம் தெரியறத நோட்டீஸ் பண்றாங்க. பாப்போம், கொஞ்ச நேரம் பாப்போம், போயிடலாம். மானிட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த மரத்துக்கு பக்கத்துல ஒரு லேடியோட அமானுஷ்யமான உருவம் சடனா தெரிய அதை பார்த்து ரொம்பவே பயந்து போறவங்க அவங்களோட டீம் மெம்பரை கூட்டிக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. லாஸ்ட் வீடியோல கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். பிக்சர்ல இருக்கிற ஸ்குரிலோட பாடி கலர், அதே போல மேல இருக்கிற லீஃப், கடைசியா ஸ்குரிலோட நோஸ் வித்தியாசமா இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல இருக்கிற 7 கிளாஸஸ்ல எந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட் நிறையும்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பை.